மேட்டுப்பாளையத்தில் சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். நடைபாதை வியாபாரிகளை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் சிஐடியு சங்க பொதுச்செயலாளர் பாஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாஷா கூறியதாவது, தில்லியில் வேளாண் சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெறக்கோரி 200 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே அவர்களது கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு 3 வேளாண் திருத்த சட்ட மசோதாக்களையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மேலும் பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருவதனால் மோட்டார் வாகன தொழில் கடும் பாதிப்பு உள்ளாகியுள்ளது. இதனால் சரக்கு வாகனங்களின் கட்டணமும் உயர்ந்து வருவதால் காய்கறி மளிகை உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து வருவதால் ஏழை நடுத்தர மக்கள் பெரும் பாதிப்படைந்து உள்ளனர். மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் மத்திய அரசு உயர்த்தியுள்ளதால் தாராள செலவு செய்யும் குடும்பத்தர் தொடங்கி மாத பட்ஜெட் போடும் குடும்பத்தாருக்கும் மிகுந்த வேதனையில் வாழ்ந்து வருவதால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டும். தமிழக அரசு கடந்த தளர்வின் போதே சாலையோர சிறு வியாபாரிகளை கடைபோட அனுமதி அளித்தும் மேட்டுப்பாளையம் நகர்ப்பகுதியில் நீலகிரி காய்கறிகளை விற்பதற்கும் உருளைக்கிழங்கு மண்டி உட்பட பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் இயங்கி வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் சாலையோர வியாபாரிகளை வியாபாரம் செய்ய அனுமதி மறுத்து வருகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களை வியாபாரம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் மின்சார சட்ட திருத்த மசோதா ஆகியவற்றையும் திரும்ப பெற வேண்டும். விவசாய விலை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் கட்டணமின்றி 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை வேண்டும். வருமான வரி கட்டும் அளவுக்கு வருவாய் இல்லாத அனைத்து ஏழை குடும்பத்தினருக்கும் மாதம் ₹7500 நிவாரண தொகையும் 10 கிலோ உணவுப் பொருட்களும் வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் ₹50 லட்சம் காப்பீடு செய்வதுடன் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணத் தொகைகளை வழங்க வேண்டும். மேட்டுப்பாளையம் பகுதி மக்களுக்கு முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் மேட்டுப்பாளையம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விளாமருத்தூர் பகுதியிலிருந்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேட்டுப்பாளையம் சுற்றுப்புற பகுதி மக்களுக்கு போதிய அளவு கொரோனா தடுப்பூசி மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினார்கள். கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு 50 லட்சம் காப்பீட்டை உறுதிப்படுத்து வஞ்சிக்காதே பாமர மக்களை வஞ்சிக்காதே அனுமதி 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 நடைபாதை வியாபாரிகளை கடைபோட அனுமதி மத்திய அரசே மோடி அரசு இதில் ஆண் பெண் உட்பட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சமூக இடைவெளியுடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க பொறுப்பாளர்கள் சித்திக், எம்ஹெச் சும்சுதீன், சண்முகம் பத்ருதீன், ராஜசேகர் சும்சுதீன், கேபிள் சாதிக் அலி, நிஜாமுதீன், சென்னி அம்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பேயம் சாமுவேல். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.